மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். 12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பாடம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் அப்படின்ற சாப்டரில் எடுத்துக்காட்டு 1.8 நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். சிம்பிள் தான், நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ப்ராப்ளம்ஸை நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரிய பெரிய கஷ்டமான ப்ராப்ளமாக தேடி தேடி நிறைய பேர் படிப்பாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு, ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கிற மாதிரி ஈஸியாக முடிகிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து தேர்வில் வருது. அதெல்லாம் மாணவர்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுறதுனால நிறைய ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடுது. பட் கஷ்டமான ப்ராப்ளமுக்கு நிறைய எஃபோர்ட் போடுறாங்க. இந்த மாதிரி கேட்குற ஈஸியான ப்ராப்ளமை அப்படி விட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஈஸியான ப்ராப்ளமை நீங்கள் முதல்ல நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டண்ட், இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 2x2 மேட்ரிக்ஸ், 2, 9, 1, 7. அதாவது ரெண்டு நிரல் உள்ள ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்ற இந்த மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் என்ற பண்பை சரிபார்க்க இதை செக் பண்ண சொல்கிறாங்க. அதாவது எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஈக்குவலானு பார்க்கணும். ரைட், ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். ஏ மேட்ரிக்ஸ் என்ன? 2, 9, 1, 7. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ் வேணும் இல்லையா? அதாவது ஏ டிரான்ஸ்போஸ்க்கு இன்வெர்ஸ் எடுக்கணும். என்ன ஃபார்முலா? 1/determinant ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ். இதான ஃபார்முலா. ரைட், அதாவது ஏ இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ரைட், இங்கே ஏ இருக்கிற இடத்துலலாம் ஏ டிரான்ஸ்போஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா ஏ டிரான்ஸ்போஸ் தான் இன்வெர்ஸ் கேட்குறாங்க, இங்கே ஏக்கு இன்வெர்ஸ் கேட்குறாங்க. ரைட், சரி, ஏ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ். ரைட், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் இந்த ரோவை காலமாக மாற்றி எழுதுங்க. 2, 9 ஃபஸ்ட்டு ரோவை 2, 9 அப்படின்ற ஃபஸ்ட் காலம் எழுதிடுங்க. 1, 7 செகண்ட் ரோவை 1, 7 அப்படிங்கிற செகண்ட் காலம் எழுதிடுங்க. ரைட், ரோவெல்லாம் காலம் எழுதிடுங்க. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் நமக்கு கிடச்சிருச்சு. சரி, இந்த ஏ டிரான்ஸ்போஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏன் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபார்மில் லிங்கை போட. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா இந்த டிட்டர்மினன்ட் சிம்பிள் இப்படி தான் போட்டுக்கணும். 2, 1, 9, 7 உள்ளே எழுதிங்க. இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? 2, 7, 14 இந்த பக்கம் மெட்டிலே பண்ணும்போது ஒரு மைனஸ் போட்டுக்கணும். 9, 9 14லேருந்து 9 போச்சுன்னா 5. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 5. ரைட், இது வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால கண்டிப்பாக ஏ டிரான்ஸ்போஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போது அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் நமக்கு வேணும் இல்லையா? அதாவது ஏ டிரான்ஸ்போஸ்க்கு அட்ஜாயிண்ட் வேணும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே போடணும். ஸோ நம்ம அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் வேணும்னா ஏ டிரான்ஸ்போஸ்க்கு தான் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும், ஏவுக்கு இல்லை. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ்க்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸும் ஒரு மேட்ரிக்ஸ் தான். அதாவது இந்த ரெண்டு எலமெண்ட்டையும், மெயின் டெக்னல் எலமெண்ட் ரெண்டுத்தையும் வந்து இடம் மாற்றிக்கணும். 7, 2 இந்த எலமெண்ட் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு குறியை மட்டும் மாற்றிக்கணும். இங்கே வந்து +1 இருக்குது, ஸோ -1 ஆகிடும். இங்கே +9 இருக்குது, இங்கே -9 ஆகிடும். அப்போ அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸும் நமக்கு கிடச்சிருச்சு. ரைட், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ் இதை கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா 1/determinant ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ். ரைட், இதான ஃபார்முலா இந்த மேலே எழுதியிருக்கேன், அதை அப்படி எழுதிட்டேன். இப்போது 1/determinant ஏ டிரான்ஸ்போஸ் என்ன? 5. ரைட், இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் இதோ இங்கே இருக்கு பாருங்க, 7, -1, -9, 2. ரைட், இதான் ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் யூனிவர்ஸ். இதான் எல்ஹெச்எஸ் ஈக்குவேஷன் 1. இப்போ இந்த சைடு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்றும் இல்லை, ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸோட ஃபார்மில் தான் 1/determinant ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட் அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ். ரைட், இதில் டிட்டர்மினன்ட் ஏ டிரான்ஸ்போஸும் அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸும் கண்டுபிடிச்சி அங்கங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ரைட், ரொம்ப ரொம்ப ஈஸி, இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்போ அடுத்தது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ரைட், ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் என்ன? ஏ மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் 2, 9, 1, 7 கொஸ்டினில் கொடுத்தது இல்லையா?
இதுக்கு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிங்க. ஏன்னா ஏ இன்வெர்ஸ் வேணும்னா டிட்டர்மினன்ட் ஏ வேணும் இல்லையா. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் ஆகும் 2917 ரைட். 2 14 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் போடணும், 9 ரைட். 14 போச்சுன்னா 5 ரைட். அப்போ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சாலும் 5 வருது, நாட் ஈக்குவல் 0. இதே மாதிரி அட்ஜாயின்ட் ஏ வேணும் இல்லையா. அந்த ஃபார்முலாவில் போடுறதுக்கு அட்ஜாயின்ட் ஏ என்ன, ஏவை மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். இந்த மெயின் எலிமெண்ட் எடுத்து இடம் மாற்றிக்கங்க, 7 2. இது ரெண்டுத்தையும் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா குறியை மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ இங்கே வந்து +9 இருக்குது, இங்கே -9, இங்கே +1 இருக்குது, இங்கே -1, அவ்வளோதான் அட்ஜாயின்ட் ஏ. இப்போ ஏ இன்வெர்ஸ் எழுதலாமா, என்ன ஃபார்முலா, ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ, இதான ஃபார்முலா. ஜஸ்ட் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஓகே. 1 A inverse ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏ, டிட்டர்மினன்ட் ஏன்றது 5 ரைட், இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏன்றது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 7 -9 -1 2 ரைட். இதுதான் வந்து ஏ இன்வெர்ஸ். இப்போ இந்த ஏ இன்வெர்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதானே கேட்டிருக்காங்க ரைட். ஸோ ஏ இன்வெர்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 1/5 கான்ஸ்டன்ட் முன்னாடி இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம், இதை மட்டும் ரோவெல்லாம் காலமாக மாற்றி எழுதலாம், அவ்வளோதான். அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ 1/5 இன்ட்டு ரோவெல்லாம் காலமாக மாற்றுறோம். அப்போ 7 - 9 அப்படின்ற ஃபஸ்ட்டு ரோ வந்து 7 - 9 அப்படின்ற காலமாக ஃபஸ்ட்டு காலமாக மாறிடும். அடுத்தது -1 2 அப்படின்ற செகண்ட் ரோ வந்து -1 2 செகண்ட் காலமாக மாறிடும் ரைட், அவ்வளோதான். இதான் வந்து RHS ஈக்குவேஷன் 2. இப்போ 1 2 நல்லா பாருங்கள், ரெண்டு ஈக்குவலாக இருக்கா வெவ்வேறாக இருக்கா பாருங்கள். 1/5 இன்ட்டு 7 - 1 - 9 2 சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது இல்லையா. ஸோ 1, 2 இம்ப்ளைஸ் அப்படி க்வெஸ்சன் இருக்கிறது, ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் என சரிபார்க்கப்பட்டது. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை ஈஸியானதை நம்ம விட்டுட்டு வந்துடக்கூடாது. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரைட். 1 2 ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும், ஓகே. ஒன்றும் இல்லை, இங்கே வந்து செகண்ட் பார்ட் RHS கண்டுபிடிக்கும் போது ஏ கொடுத்துருப்பாங்க க்வெஸ்சனில் எழுதிங்க, அதுக்கு டிட்டர்மினன்ட் ஏ பாருங்கள் 5 வருது. அட்ஜாயின்ட் ஏ நம்ம இந்த ஏ மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எழுதிக்கிறோம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு, நான் முதல்ல ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா தான் ஏ இன்வெர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் ஏ இன்வெர்ஸ் மாதிரில கண்டுபிடிக்கிறேன். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ ஃபார்மில் தெரியும். டிட்டர்மினன்ட் ஏ 5 இங்கே எடுத்து வந்து போட்டுருங்க, அட்ஜாயின்ட் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கீங்க அதை கொண்டு நீங்கள் போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும், டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் நமக்கு RHS முழுமையாக கிடைக்கும் இல்லையா. அதான் ஏ இன்வெர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் முன்னாடி இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே இருக்கிற அந்த என்ட்ரிஸை மட்டும், அதாவது ஏ இன்வெர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற இந்த என்ட்ரிஸ் மட்டும் ரோவெல்லாம் காலமாக மாற்றி எழுதிடுறேன், அவ்வளோதான் டிரான்ஸ்போஸ் ரைட். இப்போ 1 2 ஈக்குவலான்னு பார்த்தேன், எஸ் ஈக்குவலாக இருக்குது. அதனால் 1, 2 இம்ப்ளைஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் என சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு முடிச்சிட்டேன், ஓகே. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள், தேங்க்யூ.